ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மன அமைதி தரும் ஸ்ரீராம நவமி விரதம். மகாவிஷ்ணுவோடைய 10 அவதாரங்களில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மிகவும் பிரசித்தியானது. நம்ம தமிழ்நாட்டில் ராமர் கோவில் கிருஷ்ணர் கோவில் நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத மனிதர்கள் உணர்ந்து கொள்வதற்காக எடுத்த அவதாரமே ஸ்ரீராமர் அவதாரம். இந்த ராமநவமியானது ஒவ்வொரு வருஷமும் சுக்லபக்ஷ நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே எல்லாருக்குமே ஜென்ம நட்சத்திரம்தான் கணக்கு. பிறந்த நாள் அப்படின்னா நட்சத்திரத்தை வச்சு தான் பிறந்த நாள் கொண்டாடுவா. ஆனால் பகவானுக்கு மட்டும் திதியையும் சேர்த்து கொண்டாடின்னு இருக்கோம். இதுக்கு ஒரு காரணமும் கூட இருக்குது. நம்ம எல்லாருமே அஷ்டமி நவமி இந்த ரெண்டு நாளையுமே தவிர்த்துட்டு சுபகாரியங்கள் எல்லாம் செஞ்சுன்னுருக்கோம். அந்த அஷ்டமி திதியும் நவமி திதியும் நல்ல நாட்கள் தான். அந்த இரண்டு நாட்களும் தோஷமான நாள் கிடையாது அப்படின்றத பக்தர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம்தான் ஸ்ரீராம நவமி நவமி திதியிலையும் கோகுல அஷ்டமி அஷ்டமி திதியிலையும் வழிபாடு செஞ்சுருக்கோம். இந்த ஸ்ரீ ராமநவமி தினத்தில் என்ன வழிபாடு செய்யணும், என்ன தானம் செய்யணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதுன்னா ராமர் கோவிலுக்கு போய் துளசியினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய வீட்டில் ராமருக்கு சக்கர பொங்கல் பண்ணி நீர் மோர் வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு நீர் மோர் தானம் கொடுப்பது மிகவும் விசேஷம். எப்பவுமே ஒருத்தருடைய தாகத்தை தணித்தோம்னா நம்மளுக்கு பல கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய வெயில் காலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீர் மோர் தண்ணீர் இளநீர் போன்றவை தானம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த ஸ்ரீராம நவமி தினத்தில் நீர் மோர் தானம் கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஸ்ரீராம நவமி தினத்தில் எல்லாரும் அவசியமாக 108 முறையாவது ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது மிகவும் நல்லது. அந்த காலத்திலலாம் வயசானவெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே தன்னுடைய ரெகுலர் ஒர்க்கை டெய்லி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு தான் சாப்பிடுவா. இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு உண்டான பலன்கள் மிகவும் அபரிமிதமானது. அதுவும் இந்த ஸ்ரீராம நவமி தினத்தில் ஸ்ரீராம ஜெயம் எழுதினால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொன்னாலே 1000 முறை சொன்ன பலன்கள் கிடைக்கும். இந்த ஸ்ரீராம நவமி தினத்தில் அவசியம் இந்த ராமருடைய ஸ்லோகத்தை சொல்லி
எல்லாரும் வாழ்க்கையில் மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க நானும் ஸ்ரீ ராமர பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.